இஸ்ரேலுக்குள் 50 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவிச் சென்ற ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானம். இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பின் திடீர் தோல்வியால் பரபரப்பு. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு கண்காணிப்பை முறியடித்து 50 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவிச் சென்ற ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமானத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள குறைபாடுகளை சரியாக கண்டறிந்து ஹிஸ்புல்லா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக ஹிஸ்புல்லாவின் வான்வழி தாக்குதலை இஸ்ரேலால் சரியாக கண்காணித்து தடுக்க முடியவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் விமர்சித்துள்ளன. அண்மையில் லெபனான் எல்லையில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரேலின் தபாரியா அரசு கட்டிடம் ஒன்றின் அருகே ட்ரோன் ஒன்று விழுந்து நொறுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை ஆய்வு செய்த போது ஹிஸ்புல்லா அனுப்பிய ட்ரோன் என கண்டுபிடிக்கப்பட்டது. உலக அளவில் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைத்துள்ளதாக கூறிக்கொள்ளும் இஸ்ரேல் ஏன் ஹிஸ்புல்லாவின் ட்ரோனை தடுக்கவில்லை என கேள்வி எழுந்துள்ளது. இந்த செய்தியை வெளியிட்ட இஸ்ரேல் ஊடகங்கள் இது தொடர்பான முக்கிய தகவல்களையும் குறிப்பிட்டுள்ளன. இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன என்பதை முழுமையாக ஆய்வு செய்து அந்த அமைப்புகளின் கண்காணிப்பை முறியடிக்கும் வகையில் ஹிஸ்புல்லா தனது ட்ரோன்களை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஹிஸ்புல்லாவின் ட்ரோன்கள் குறைவான உயரத்தில் பறப்பதோடு மிகவும் குறைந்த வெப்பம் கக்கும் திறனால் அதனை இஸ்ரேல் கண்காணிப்பு அமைப்புகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் அதிநவீன ட்ரோன்களால் எல்லைப்புறங்களில் உள்ள இஸ்ரேலியர்கள் கடும் பீதியடைந்துள்ளனர்.